ஆளுநர் ஆர் என் ரவி தாமே முன்வந்து பதவி விலக வேண்டும் என்றும் ஆளுநர் பதவி விலகாவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாப்பதற்காக அவரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு தவறான தகவல்களை அளிப்பது, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை புறக்கணிப்பது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக நடந்து கொள்வது, ஆளுநருக்கான மரபுகளை மீறி அரசியல் ரீதியாக தலையிடுவது என தொடர்ந்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆளுநருக்கு அரசியலில் ஆர்வம் இருந்தால் தமிழிசை சவுந்தரராஜனைப் போல ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்து தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டும் என்றும், அதை விட்டுவிட்டு ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டே ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் விமர்சித்துள்ளார். அதேபோல அமைச்சர் பொன்முடியின் விவகாரத்தை தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி தாமே முன்வந்து பதவி விலக வேண்டும் என்றும், ஆளுநர் பதவி விலகாவிட்டால் அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாப்பதற்கு அவரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.